வணக்கம் நமஸ்கார் நிலையான வளர்ச்சிக்கான ஆற்றல் ஃபார் சஸ்டெயினபிள் growth இது நமது பண்டைய மரபுகளால் ஈர்க்கப்பட்டு பரம்பராவோ से भी प्रेरित है எதிர்கால தேவைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வழியாகும் ஆகாங்க்ஷாவோ கி பூர்த்தி கா மார்க் பீ ஹே நிலையான ஆற்றல் மூலங்கள் வழியாக மட்டுமே நிலையான வளர்ச்சி சாத்தியமாகும் उपयी நான் பேசினேன் எனி லைஃப் ஸ்டைல் அதாவது லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மென்ட் கா விஷன் சாம்னி ரக்கா தா அதாவது சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறையின் பார்வையை முன்வைக்கிறது சர்வதேச சோலார் அலையன்ஸ் போன்ற உலகளாவிய ஒத்துழைப்புகளையும் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் புதைவடிவ எரிமங்களற்ற ஆற்றல் திறனுக்கான எங்கள் இலக்கு 500 ஜிகாவாட் ஆகும் 2030க்குள் நம் நிறுவப்பட்ட ஆற்றல் திறனில் 50% புதைவடிவ எரிமமற்ற ஆற்றலில் இருந்து அடைய வேண்டும் இந்தியா தனக்கென எந்த இலக்குகளை நிர்ணயித்திருந்தாலும் அதை ஒரு சவாலாக நான் பார்க்கவில்லை ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கிறேன் கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா இந்த தொலைநோக்கு பார்வையில் இயங்கி வருகிறது இந்த பட்ஜெட்டில் கொள்கை அளவில் இது முன்னோக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த பட்ஜெட்டில் சூரிய சக்தியின் அதிக திறன் கொண்ட சோலார் மாடியூல் உற்பத்திக்கு 19000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது சோலார் மாடியூல்கள் மற்றும் उत्पत्ति பசுமை ஹைட்ரஜனின் மையமாக இந்தியா மாற முடியும் ஹைட்ரஜன் சுற்றுச்சூழல் அமைப்பு உரம் சுத்திகரிப்பு ரிஃபைனரிஸ் மற்றும் போக்குவரத்து துறைகளுடன் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இது தனியார் துறையால் புதுமைகளை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு பகுதி இதன் மூலம் இந்தியாவின் முழு திறனையும் நம்மால் பயன்படுத்த முடியும் பராமரிக்க மற்றும் இன்டர் ஆபரபிலிட்டி தரநிலைகள் பாரேமே ப்ரொவிஷன் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன இவை இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாட்டில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மிகவும் குறைக்கும் பிளக் இன் சார்ஜிங் செய்ய அதிக நேரம் மற்றும் அதிக செலவு எடுக்கும் மின்சார வாகனத்தின் விலையில் 40 முதல் 50 விழுக்காடு பேட்டரியின் விலை என்பதால் பேட்டரி பரிமாற்றம் செய்வது மின்சார வாகனத்தின் முன்கூட்டிய செலவை குறைக்கும் அதேபோல மொபைல் பேட்டரியாக இருந்தாலும் சரி சூரிய சக்தி சேமிப்பாக இருந்தாலும் சரி இந்த துறையிலும் பல வாய்ப்புகள் உள்ளன இந்த விஷயத்திலும் நாம் அனைவரும் இணைந்து செயல்படலாம் என்று நான் நினைக்கின்றேன் நண்பர்களே ஆற்றல் உற்பத்தியுடன் ஆற்றல் சேமிப்பும் நிலைத்த தன்மைக்கு சமமாக முக்கியமானது நம் நாட்டில் அதிக ஆற்றல் திறன் கொண்ட குளிர்பதன பெட்டி எப்படி உருவாக்குவது ஏசி கேசி பனே மற்றும் எப்படி அதிக ஆற்றல் திறன் கொண்ட ஹீட்டர் கீசர்
ஓவனை உருவாக்குவது என்பது பற்றி நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். जहां भी बिजली की खपत எங்கெல்லாம் மின்சார நுகர்வு அதிகமாக இருக்கிறதோ वहां அங்கெல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆற்றல் திறன் கொண்ட பொருட்களை இஸ்கா நிர்மாண் உற்பத்தி செய்வதே நமது முன்னுரிமையாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். जब 2014 ஆண்டு तो देश में எங்கள் அரசு ஆட்சிக்கு வந்தபோது நாட்டில் எல்இடி பல்புகளின் விலை 300 முதல் 400 ரூபாய் வரையாக இருந்தது. நமது அரசு எல்இடி பல்புகள் உற்பத்தி அதிகரித்து உற்பத்தியை அதிகப்படுத்திய பிறகு அதன் விலை 70 முதல் 80 ரூபாய் வரை குறைந்தது. உஜாலா திட்டத்தின் கீழ் நாட்டில் சுமார் 37 கோடி எல்இடி பல்புகளை விநியோகித்துள்ளோம். 48,000 மில்லியன் கிலோவாட் மணி நேரம் மின்சாரம் சேமிக்கப்பட்டுள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு 20 ஆண்டுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் மின் கட்டணம் சேமிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டிற்கு சுமார் 40 மில்லியன் டன் கார்பன் வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய தெரு விளக்குகளை மாற்றி ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஹோதி ஹை உஸ்மே பி 25 கோடி ஸ்மார்ட் எல்இடி பல்புகளை வழங்கியுள்ளோம். நமது உள்ளாட்சி அமைப்புகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சிகளில் தெரு விளக்குகள் உள்ள இடங்களில் இதுவரை ஓராண்டில் 6,000 பணிகள் நடந்துள்ளன. இதனால் பேரூராட்சிகளுக்கு பல கோடி ரூபாய் மின்கட்டண சேமிப்பு ஏற்பட்டுள்ளது. இதிலிருந்து மின்சாரமும் சேமிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 5 மில்லியன் டன் கார்பன் வெளியேற்றமும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு திட்டம் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாத்துள்ளது என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம். நண்பர்களே, நிலக்கரிக்கு மாற்றாக நிலக்கரி வாயுவாக்கம் அதாவது கோல் காஸ்டிபிகேஷன் பற்றி யோசிக்கலாம். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் நிலக்கரி வாயுவாக்கத்திற்காக 4 முன்னோடி திட்டங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் தொழில்நுட்ப மற்றும் நிதி நம்பகத்தன்மை வலுப்படும். மேலும் அதற்கு புதுமைகளும் தேவை. மேலும் இந்த துறையில் பணிபுரிவர்கள் இந்தியாவின் தேவைக்கேற்ப நிலக்கரி வாயுவாக்கத்தில் புதுமைகளை எப்படி கொண்டு வர முடியும் என்று பணியாற்ற நான் விரும்புகிறேன். இதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதேபோல் ஒரு பெரிய பணி முறையில் எத்தனால் கலவை அரசாங்கம் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. இந்த பட்ஜெட்டில் கலப்படமற்ற எரிபொருளுக்கு கூடுதல் மாறுபட்ட கலால் வரி விதிக்கப்பட்டுள்ளது. நமது சர்க்கரை ஆலைகள் மற்றும் டிஸ்டில்லரிகளை நவீனமயமாக்க வேண்டும். இதிலும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது அவசியம். இதற்காக நாம் பொட்டாஷ் மற்றும் சுருக்கப்பட்ட பயோகேஸ் போன்ற கூடுதல் துணை தயாரிப்புகளையும் பெறக்கூடிய வடிகட்டுதல் செயல்முறைகளில் பணியாற்ற வேண்டும். கம்போஸ்ட் பயோகேஸ் ஜெசே பாய் ப்ராடக்ட்ஸ் பி ஹமே அதிரிக்த பிராப்த ஹோ. சில வாரங்களுக்கு முன்பு வாரணாசியிலும் சில நாட்களுக்கு முன்பு இந்தூரிலும் கோபர்தன் ஆலையை திறந்து வைத்தேன். அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் இதுபோன்ற 500 அல்லது 1,000 கோபர்தன் ஆலைகளை தனியார் துறையால் அமைக்க முடியுமா? இந்த சாத்திய கூறுகளை பயன்படுத்த தொழில்துறையினர் புதுமையான முதலீடுகளை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் நான் உணர்கிறேன். நண்பர்களே, நமது எரிசக்தி தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கிய மாற்றம் இந்தியாவிற்கு இன்னும் முக்கியமானது. இந்தியாவில் 24 முதல் 25 கோடி வீடுகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சுத்தமாக சமைப்பதை எவ்வாறு முன்னெடுப்பது? எங்கள் ஸ்டார்ட் அப் ஆட்களும் இந்த வேலையை மிக எளிதாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். சோலார் அடுப்பு துறையில் உங்களுக்காக ஒரு பெரிய சந்தை உள்ளது. இது சுத்தமான சமையல் இயக்கத்திற்கு அவசியம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், குஜராத்தில் ஒரு வெற்றிகரமான சோதனை செய்யப்பட்டது. நாங்கள் தண்ணீர் கால்வாய்களில் சோலார் பேனல்களை நிறுவினோம். இதனால் நிலத்தின் விலையும் சேமிக்கப்பட்டது, தண்ணீரும் சேமிக்கப்பட்டது, மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டது. அதாவது பல நன்மைகள் ஏற்பட்டன. இதே போன்ற சோதனைகள் இப்போது நாட்டின் பிற இடங்களில் உள்ள ஆறுகள் மற்றும் ஏரிகளில் செயல்படுகின்றன.
இதை நாம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். மற்றொரு பணி இருக்கின்றது, இதனை வீட்டிலேயே செய்யலாம். மாடி தோட்டம் இருக்கும் வீட்டில் அல்லது பால்கனி இருக்கும் வீட்டில் நாம் வைத்திருக்கும் செடிகளின் நடுவில் சூரிய மரம் இருக்கிறதா என பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் சொந்த சோலார் மரத்தை வைத்திருக்கும் ஒரு புதிய கருத்தை உருவாக்க வேண்டும். வீட்டின் 10-15 விழுக்காடு 20 விழுக்காடு மின்சாரத்திற்கு உதவும். மேலும் அந்த வீட்டின் அடையாளமும் அது சோலார் மரமுள்ள வீடு, அதாவது சுற்றுச்சூழல் உணர்வுள்ள குடிமக்களின் வீடு என்று மாறிவிடும். ஒரு சமூகத்தை ஒரு சிறப்பு நம்பகத்தன்மை வாய்ந்த சமூகமாக நாம் உருவாக்க முடியும். மேலும் இதை மிக எளிதாகவும் அழகாகவும் செய்யலாம். எனவே சோலார் மரம் என்ற கருத்தினை வீடு கட்டுவதில் ஒரு புதிய முறையாக சேர்க்கலாம் என்று நமது கட்டுமான உலக மக்கள், பில்டர்கள் மற்றும் கட்டிட கலைஞர்களுக்கும் இதனை கருத்தில் கொள்ளுமாறு நான் கூற விரும்புகின்றேன். மைக்ரோ ஹைடல் பொருட்கள் நம் நாட்டிலும் ஏராளமாக காணப்படுகின்றன. உத்தரகாண்ட் இமாச்சலத்தில் காரத் என்ற பெயரிடப்பட்ட தண்ணீர் ஆலைகளை நாம் அதிகமாக பார்க்கின்றோம். மைக்ரோ ஹைடல் தயாரிப்புகளில் அதிக ஆராய்ச்சி செய்வதன் மூலம் அவற்றை பயன்படுத்தி மின் உற்பத்தி எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதற்கான வேலைகளும் செய்யப்பட்டு வருகின்றன, செய்யப்பட வேண்டும். உலகில் உள்ள அனைத்து வகையான இயற்கை வளங்களிலும் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் வட்ட பொருளாதாரம் காலத்தின் தேவையாக இருப்பதுடன் அது வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதியாக மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் புதுமை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. புதிய தயாரிப்புகள் அவசியம். மேலும் உங்கள் முயற்சிகளில் அரசாங்கம் உங்களுடன் நிற்கிறது என்பதை நாட்டின் தனியார் துறைக்கு நான் உறுதியளிக்கின்றேன். ஒன்றுபட்ட முயற்சிகளால் இந்த திசையில் நமது இலக்குகளை அடைவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் நாம் வழிகாட்டுவோம். நண்பர்களே, பொதுவாக பட்ஜெட் தயாரிக்கும் முன் நிறைய விவாதங்கள் நடக்கும் என்பதையும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம டிவி சேனல்கள் எல்லாம் அதில் மிகவும் சுறுசுறுப்பாக ஈடுபடுகின்றன. நல்ல காரசாரமான விவாதங்கள் நடக்கின்றன. அதுவும் பட்ஜெட்டுக்கு கொஞ்சமாவது பலன் தருகிறது. பட்ஜெட் தயாரிப்பதில் பல நல்ல யோசனைகளும் உள்ளன. இப்போ அதில் நாம் ஏற்கனவே கவனம் செலுத்தி விட்டோம். பட்ஜெட் போட்டால் இப்போது பட்ஜெட்டில் எந்த மாற்றம் செய்ய போவதில்லை. அது பாராளுமன்றத்தின் பணி. அது எப்படி இருக்க வேண்டும் என பாராளுமன்றம் தீர்மானிக்கிறது. எங்களுக்கு இப்போது 2 மாதங்கள் உள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பட்ஜெட் அமல்படுத்தப்படும். செயல்படுத்துவதற்கான திட்டத்தில் கவனம் செலுத்த இந்த 2 மாதங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் மற்றும் திட்டத்தை எவ்வாறு சிறந்த முறையில் செயல்படுத்துவது, பட்ஜெட்டை எவ்வாறு புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது என்பது பற்றி பேச வேண்டும். அரசாங்கத்தின் சிந்தனைக்கும் வணிக உலகம் இந்த துறையில் செயல்படும் விதத்திற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இந்த கருத்தரங்கின் மூலம் இந்த இடைவெளியை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பங்குதாரர்களின் சிந்தனை செயல்முறையிலும் அரசாங்கத்தில் முடிவெடுக்கும் செயல்முறைகளிலும் எந்தவித முரண்பாடும் இருக்கக்கூடாது. அதில் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. இது நடந்தால் விஷயங்கள் மிக விரைவாக நடைமுறைக்கு வரும். சில நேரங்களில் ஒரு வாக்கியம் இப்பணிகள் தொடர்பான கோப்பில் வரும். அதை சரி செய்ய 6 முதல் 8 மாதங்கள் ஆகும். அதற்குள் பட்ஜெட் செயல்பட வேண்டிய காலமும் முடிந்துவிடும். இந்த தவறுகளை தவிர்க்க விரும்புகின்றோம். அதனால் இந்த இணைய பேரவையை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். வரவு செலவு திட்டம் என்ன என்பதை விளக்க நாங்கள் இதனை செய்யவில்லை. எங்களை விட நீங்கள் இவ்விஷயத்தில் பற்றி மிகவும் அறிந்தவர்கள். எனவே நீங்கள் சொல்வதை கேட்பதற்காக நாங்கள் வெபினார் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மற்றும் வரவு செலவு திட்டத்திற்கான பரிந்துரைகளை நாங்கள் இப்போது கேட்கவில்லை. இந்த விஷயத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பட்ஜெட் திட்டங்களை நாங்கள் எவ்வாறு செயல்படுத்துவது, அதை எவ்வாறு விரைவில் செயல்படுத்துவது, அதிகபட்ச முடிவுகளை எவ்வாறு மேற்கொள்வது, எந்த ஒரு காரணம் இல்லாமல் நேரத்தை வீணடிக்கும் திட்டமாக எங்களுடைய எந்த ஒரு படைப்பும் இருக்கக்கூடாது. எனவே விரைவான வேகத்தை கொண்டு வர உறுதியான நடைமுறை எடுத்துக்காட்டுகள் மற்றும் பரிந்துரைகளுடன் இந்த வெபினாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.